ரீசெண்டாக டாப் பிராண்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே அவங்களுடைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் 20,000 10,000 வரையும் டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டாப் பிராண்டட் நிறுவனங்கள் எல்லாமே எவ்வளோ நாளைக்கு இந்த டிஸ்கவுண்ட்டை கொடுக்க போகிறாங்க, அண்ட் தென் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் எவ்வளோ எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற A to Z டீட்டெயில்ஸை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல், மேக் இட் ஈஸி யுவர் திங். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுன்ஸ் இன்ஃபினிட்டிலேருந்து லான்ச் பண்ணியிருந்த பவுன்ஸ் E1+ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பொறுத்த வரையும் கிட்டத்தட்ட 24,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பவுன்ஸ் இன்ஃபினிட்டி E1 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக 1,15,000 அப்படிங்கிறது எக்ஷோரூம் ப்ரைஸாக இருந்துச்சு. அதுவே இப்போ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 89,999 இருந்தாலே நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து எக்ஷோரூம் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்ல முக்கியமான ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1.9 kWh லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா, தேவைப்படுறப்ப கழட்டி மாற்ற மாதிரி ரிமூவபிள் பேட்டரியா கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய டாப் ஸ்பீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 65 km/h ஸ்பீடு வரையும் போகக்கூடியது. அண்ட் தென் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நீங்க ஒரே ஒரு டைம் சார்ஜ் பண்றீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 70 km வரையும் ரேஞ்ச் தரக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய பேட்டரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா, லிக்விட் கூல்டு பேட்டரி டெக்னாலஜியும் கொடுத்திருக்காங்க. போகக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரா இருக்கு. இன்னொரு சூப்பரான ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய எந்த மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரா இருந்தாலும் சரி, ஸ்மார்ட் கிளவுட் கனெக்டிவிட்டியும் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இந்த ஐவோமி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் அப்டேட். இதை நீங்க உங்களுடைய ஐவோமி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வெறும் 3,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணா போதும், தாராளமா அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய 4வது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேமஸ் ஆன ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனம் தான். இந்த ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனத்தை பொறுத்த வரையும் அவங்களுடைய ஓலா S1 ப்ரோவா இருக்கட்டும், அண்ட் தென் ஓலா S1 ஏரா இருக்கட்டும், இல்ல ஓலா S1 எக்ஸ்பிளஸா இருக்கட்டும், எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்க்குமே டிஃபரெண்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஓலா S1 ஏர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ப்ரீவியஸா 1,19,999 அப்படிங்கிற மாதிரி எக்ஷோரூம் ப்ரைஸா இருந்துச்சு. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நீங்க வெறும் 1,04,099 இருந்தா போதும், தாராளமா எக்ஷோரூம் ப்ரைஸ்ல வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லிஸ்ட்ல ரெண்டாவது பார்க்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓலா S1 ப்ரோ ஜென்ரேஷன் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நீங்க ப்ரீவியஸா 1,47,999 அப்படிங்கிற எக்ஷோரூம் ப்ரைஸா வாங்கிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா, வெறும் 1,29,999 இருந்தாலே நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 17,500 வரைக்கும் டிஸ்கவுண்டா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு இவங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லிஸ்ட்ல நம்ம மூணாவது பார்க்கக்கூடிய
எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓலா S1 X Plus அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பொறுத்த வரையும் 3 kWh பேட்டரி பேக் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அண்ட் தென் 2 kWh பேட்டரி பேக் இருக்கக்கூடிய இன்னொரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருக்கு. இதுல இந்த 3 kWh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு ப்ரீவியஸா 1 lakh அப்படின்னு இருந்த பிரைஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெறும் 84,999 இருந்தாலே எக்ஸ்ஷோரூம் பிரைஸா நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்க ஓலா S1 X Plus 2 kWh பேட்டரி பேக் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னா வெறும் 79,999 ரூபாய்க்கே நீங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஆஃபர் கூட கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பேட்டரி வாரண்டியை இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 8 இயர்ஸ் வரைக்கும் இவங்களோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்க்கு வாரண்டி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட 80,000 kilometers வரையும் இவங்களோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை நீங்க டிரைவ் பண்ற வரையும் வாரண்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இவங்க இந்த பேட்டரி வாரண்டை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபைனலா பார்க்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒக்காயா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனம் தான். இந்த நிறுவனத்தை பொறுத்த வரையும் இவங்களோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு கிட்டத்தட்ட 18,000 வரைக்கும் டிஸ்கவுண்டா சொல்லியிருக்காங்க. இந்த ஒக்காயா நிறுவனத்திலிருந்து லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பேசிக் மாடலை நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப நீங்க வெறும் 74,899 ரூபாய்க்கே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிஃபையா இவங்களுடைய ஒக்காயா ஃபாஸ்ட் F4 மாடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,37,000 இருந்த இவங்களுடைய பிரைஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா 1,19,999 அப்படிங்கிற மாதிரி குறைச்சி எக்ஸ்ஷோரூம் பிரைஸா பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பொறுத்த வரையும் நீங்க ஒரே ஒரு டைம் சார்ஜ் பண்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 140 kilometers ல இருந்து 160 kilometers வரையும் ரேஞ்ச் தரக்கூடியது. அது மட்டும் இல்லாம 4.4 kWh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய 2 battery இருக்கக்கூடிய சூப்பரான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் இந்த ஒக்காயா ஃபாஸ்ட் F4 மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இப்போ நம்ம இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய டிஸ்கவுண்ட் எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்குமே பார்த்தாச்சு. இந்த டிஸ்கவுண்ட் எல்லாம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏத்தர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அண்ட் தென் ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அண்ட் தென் பவுன்ஸ் இன்ஃபினிட்டி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இதை மூணுத்தையும் பொறுத்த வரையும் 31st March 2024 வரைக்கும் இந்த டிஸ்கவுண்ட் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குள்ள இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நீங்கள் தாராளமாக டிஸ்கவுண்டில் வாங்கிக்கலாம். இது இல்லாமல் ஐவோமி அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்த்தோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30th April 2024 வரைக்கும் இந்த ஆஃபர் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபைனலா பார்த்தோம் பார்த்தீங்களா ஒக்காயா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் 29 February 2024 உடைய இந்த ஆஃபர் எல்லாம் முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸா ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனம் கூட அவங்களுடைய ஆஃபர் வந்து பிப்ரவரி வரையும் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்க்கு நடுவில் நடக்கக்கூடிய சேல்ஸ் போட்டினாலேயே கண்டிப்பா எல்லா நிறுவனங்களும் ஆஃபர்ஸ் கொடுத்து மார்க்கெட்டை பிடிக்கணும் அப்படின்னு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய பிரைஸ் ஃபியூச்சர்ல குறையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்ல தனித்தனியா என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்லையே ஆல்ரெடியே வீடியோ போட்டிருக்கோம். தாராளமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாத்தையுமே நம்ம சேனல்ல கண்டினியூஸா வீடியோஸா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிருங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய இல்லனா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வாங்கலாம் அப்படின்ற ஐடியால இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.